வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்துடைய பெயர் மோட்டிச்சூர் சக்னாச்சூர் இது ஒரு ஹிந்தி காமெடி படமாக டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட டைரக்டர் தேவ் மித்ரா பிஸ்வால் இந்த படத்தில் நவாசுதீன் சித்திக்கி ஆத்யா ஷெட்டி மற்றும் கருணா பாண்டே நடிச்சிருப்பாங்க இதோட கதைன்னு சொல்லணும்னா முப்பத்தாறு வயசாகியும் திருமணமாகாத ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அங்கே தான் போய் செட்டில் ஆவேன் அப்படிங்கிற குறிக்கோளும் பிடிவாதமும் கொண்ட ஒரு பெண் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற கல்யாண தான் இந்த மொத்த படமுமே இந்த படத்தில் புஷ்பிந்தர் தியாகி அப்படிங்கிற கேரக்டரை நவாசுதீன் பண்ணியிருப்பார் அவர் துபாயில் வேலை பார்த்துட்டு இருப்பார் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு விடுமுறைக்கு வரும்போதும் இந்த வருஷமாவது நமக்கு எப்படியாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடாதா அப்படின்னு நினச்சிட்டு கனவுகளோடு வருவார் ஆனால் எப்படியாவது அது தட்டி போயிடும் திரும்பவும் அவர் பணிக்கு போற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அப்படியே கண்ணு முன்னாடி அந்த கேரக்டராகவே அவர் நிற்கிறத நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு மென்மையான இதயமும் குடும்ப பாசமும் கொண்ட ஒரு சராசரி மனிதனா அருமையா நடிச்சிருப்பாரு மிச்ச கேரக்டர்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோயினா வரவங்க தன்னோட துடுக்குத்தனமான பேச்சினாலையும் பிடிவாதத்தினாலையும் தனக்கு வர வரன்களை எல்லாமே இழந்துருவாங்க அப்போ அவங்களோட அத்தை சொல்லுவாங்க உனக்கு கிடைச்ச கடைசி ஆள் இந்த புஷ்பிந்தர் மட்டும்தான் இவன் வயசில் கூட இருந்தால் கூட பரவாயில்ல இவரை நீ கல்யாணம் பண்ணிட்டுரு இது ஒன்று தான் உனக்கு ஆப்ஷன் நீ ஃபாரின் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புஷ்பிந்தர் என்னென்னா தன்னோட வேலையை அங்கே விட்டுட்டு இந்தியாலேயே வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு வந்திருப்பாரு ஆனால் அதை இன்னும் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டார் இந்த மாதிரி இவங்க இருவருக்கும் இடையில கல்யாணமும் நடந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மிச்ச கதை இந்த படத்தில் நம்ம கிராமப்புறங்களில் பேசுகிற தமிழ் மாதிரி போபால் போன்ற பகுதிகளில் வட்டார வழக்காக பேசப்படுற பந்தேல்கந்த் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி பேசுவாங்க இதுக்காக இந்த படத்தில் நடித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாப் நடத்தி இந்த மொழியை பர்ஃபெக்டாக பேசுறதுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் ஹிந்தி பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் இது ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் கூட எளிமையான கதையை நகைச்சுவை கலந்து சொல்லப்பட்டிருக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம் அதாவது எனக்கு ரொம்ப பெரிய பிரமாதமான படம்லாம் வேணாங்க ஃபேமிலியோடு உட்காந்து ரிலாக்ஸ்டாக லைட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நன்றி